ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமே இங்கிலுக்கு வீடியோ பார்க்க டெட் பார்க் நம்ம வந்து பார்த்துன்னு ஆல்ரெடி இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பேட் வந்து தவறான எண்டிங் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தீன்னு நம்ம வந்து டெட் பார்க் டூ பீஸ் ஆட ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நம்ம வந்து குட் எண்டிங் பண்ண போறோம் ஓகேங்க அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் அம்மா இருக்காம வந்து பாத்தீங்கன்னு நினைச்சோங்களேன் லைக்கு ஷேர் அப்படியே வந்து பார்த்தீன்னு நினைச்சோங்களேன் அப்படியே வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே லைக்ஸ் எல்லாம் பண்ண நினச்சோங்களேன் இங்க ஒரு க்ளவுன் இருக்காங்க பாத்தீங்களா அவன் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிரும் ஸோ அட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு க்ளவுன் ஸ்கின் சேஞ்ச் பண்ண போகிறோம் சோ பாருங்க இந்த வெள்ளை கலர் கிளவுன் இருக்கா இவன் வந்து அடுத்த பார்ட்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனல் பார்ட்லாம் நான் கண்டிப்பா இங்கே நான் பாத்தீங்களா இவனா தான் வைப்பேன் ஏன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் ஆடம் ஆடும்போது ஃபைனல் பார்ட்லாம் அந்த வெள்ளை தலையை வச்சோம் ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்ட்ல இவனை தான் வைக்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த கேம் வீடியோ

இதான் நினைக்கிறேன் எனது லில்லி அவன் லில்லின்றது ஏதோ ஒரு கேர்ள் நேம் தான் ஒருவாள் நம்ம அம்மா ரூமா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இதுன்னு ரூம்மு அந்த ரூம் லாக்ல இருக்கு சரி ஓகே வா எந்த ரூம்க்குள்ளே போகலாமா கதவு தோறங்கடா ஏன்னா யாராவது அழுகுறாங்க ஊ இஸ்க்ரையே நம்ம சிஸ்டரா ஏங்க நம்ம தங்கிச்சு அழுதுட்டு இருக்காங்க ஏன்னு தெரிய சரி ஓகே அந்த ரூம் நம்ம தங்கிச்சு அழுதுட்டு இருக்கா ஸோ இந்த ரூம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா வந்து டுவெல் லெவன் எயிட்டி நைன் அப்படின்னு போட்டிருக்கு ஏங்க அந்த போட்டோல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அது யாரு தெரிய சரி ரீட் பண்ணுங்க நம்ம இங்க ஒரு லெட்டர் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம் சார்லி நீ வந்து லில்லி உன் தங்கச்சியை பார்த்துக்கோ நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்புறம் வந்து கவலையே படாத நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க நம்ம அம்மா எழுதி வச்சிருக்காங்க ஸோ டுவெல் லெவன் எயிட்டி நைன் ஸோ இதை வந்து பாஸ்வேர்ட் நினைக்கிறேன் டொல்லு லெவனு எயிட்டி நைனு சரி போட்டாச்சு என்னடா தர போறீங்க டே சூப்பே பங்கன மயிலே நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணு குத்துருவானுங்க ஏங்க பலூன் வருதுங்க வாவ் வாட் அ பலூன் ஆமா அந்த பலூன் எதுக்கு ஏங்க இங்க பாருங்க இங்க இருக்கா பாத்தீங்களா இதான் நம்ம இதான் நம்ம தங்கச்சி ஏய் ஏங்க தாங்க முதல் முறை நம்ம கேம் கரெக்டரோட மூஞ்சி கமிச்சிருக்கானுங்க ஓகே இப்போ வந்து பலூன் வந்து ஐட்டி விட்டுற வேண்டியதா

ஓ எப்படி இருந்தாலும் உன்னால உன் தங்கச்சிய காப்பாத்த முடியாது நான் உன் தங்கச்சியோட மனசை நான் அது மனசை ஏங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவன் தங்கச்சியோட மைண்டை அப்புறம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து கூடி சீக்கிரம் நான் வந்து உன் தங்கச்சி உடம்புக்குள்ள பூந்து உண்மையான உலகத்துக்குள்ள வந்துடுவேன் இப்போ நீ உன் தங்கச்சியை காப்பாத்தணும்னா உனக்கு மெடிசன் வேணும் ஆனா அந்த மெடிசன் இப்ப உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் டே நாளுக்கண்ணா வரண்டா அப்புறம் என்ன சொல்றேன்னா வந்து உன்னால என்ன தடுக்கவே முடியாது கண்ண சரி நான் அப்புறமா பார்க்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் டேய் என்னது உன்னை தடுக்க முடியாதா புரோ பிளேயர் ஓகே என்ன ஓகே என்ன எழுதிருக்கீங்கன்னா வந்து நீ என் தம்பியை கொண்டுட்ட அதனால உங்கள் சிஸ்டரை நான் கொல்ல போகிறேன் அப்படின்றான் இவன் தம்பி யாருக்கிறோன்னு கேட்டி நினச்சவங்களேன் உங்களுக்கு வந்து டெத் பார்க் ஒன்று தெரியுமா ஸோ டெத்து பார்க் ஒன்றுல வந்து நம்ம ஒரு கிளவுனை கொள்ள வந்து தெரியுமா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுனோட பிரதரு ஸோ அவன் கிளவுனோட பிரதரை கொன்னனால இப்போ என்னை பழி வாங்க வந்திருக்கான் இப்போ நம்ம எப்படி அவன் அண்ணனை கொன்னுமோ அதேமாரி இவன் வந்து நம்ம தங்கச்சியை கொன்று அப்புறம் வந்து என்னையும் கொல்ல போறானா அதை வந்து பழி வாங்க போகிறானாமா சரி எப்படி பழிய வாங்கினான்னு சொல்லிட்டு நம்மளும் பாத்துருவோமே சரி இப்ப எங்கடா போகுதுனே சரி பலு நலத்தி விட்டுருவோமா ஓகே இப்ப நம்ம வந்து பலு நலத்தி விட்டாச்சு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன உலகத்துல இருந்து உண்மையான உலகத்துல வந்துட்டோம் பட் இப்ப நம்ம தங்கச்சி இங்க இருப்பாலாம் என்ன இருங்க செக் பண்ணிக்கலாம் ஆஹ் இருக்காங்க சோ இப்பத்தையும் நம்ம தங்கச்சி வந்து இங்கதான் இருக்கா பட் அவன் கன உலகத்துல போயிட்டு நம்ம தங்கச்சியோட மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஸோ ரொம்ப நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்களேன் அவன் வந்து இப்ப உண்மையான உலகத்துக்கு வர வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ நம்ம வந்து பாத்து நினைச்சோங்களேன் எப்படியா சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்தணும் ஓகே இப்போ நம்ம வந்து கீழே வந்தாச்சு என்ன நான் வந்து வீட்டு விட்டு வெளியே போக வழியை கண்டுபிடிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லில்லிக்கு வந்து மெடிசன் வாங்கணுமா ஏன்னா வந்து இப்போ லில்லி வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒரு மயக்கம் போட்ட கண்டிஷனில் தானே இருக்கா ஏன்னா வந்து இப்போ அந்த இவா இருக்கான் பார்த்தீங்கன்னா கிளவுனு அவன் வந்து கன உலகத்தில் வந்து லில்லியை மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டான் சரி ஓகே இங்கே லெட்டர் இருக்கு சார்லி இந்த டோரை வந்து நான் தான் லாக் பண்ணியிருக்கேன் உங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நான் வந்து மிலிடரிய இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ தான் லில்லிய பாத்துக்கணும் நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வருவேன் உன் அன்புள்ள அப்பா ஆஹ் அப்பா இங்க பாருங்களா நம்மள தனியா வீட்டுக்குள்ள விட்டு போயிட்டு லில்லிய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சோறு கூட இல்ல உன் நண்புள்ள அப்பாவாம் யாயோ பாத்ரூம் ஐயோ இந்த பே கேம்ல என்னன்னு தெரியல எங்க பார்த்தாலும் ஒரு பாத்ரூம் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க ஓகேங்க சோ அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னடா இது எங்க பலூன் வருது திரும்பமா மறுபடியுமா என்னங்க மறுபடியும் பலூன் வருது சரி ஓகே வாங்க போய் பலூன் வந்து ஐட்டி விடுமா ஓகே அழுத்தி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து கனவு உலகத்தை வந்தாச்சு ஏங்க இப்போ கனவு உலகம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா இப்போ க்ளவுன் வந்து எங்கே வேணா இருக்கலாம் ஏன் நம்ம பின்னாடி கூட இருக்கலாம் ஏன் நம்ம முன்னாடி கூட இருக்கலாம் ஏன் சைடில் வாக்கிங் கூட போயிட்டு இருக்கலாம் ஒன்றுமே நம்மளால் வந்து பார்த்து நினைச்சோங்களேன் கெஸ்டே பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு இங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன ரங்கா சோக் கட்டுறீங்களா சிரிச்சுட்டு இருக்காங்க தம்பி யார் நீங்க யாரா வந்தாலும் வாங்க பேசிட்டு இருக்கலாம் வந்து பை கூட சரிங்களா அண்ணன் வந்து ஆட்டு பேசுன்றாரு ஆட்டு ரொம்ப வலிக்குது புரிஞ்சுக்கோங்களேன் தம்பியே ஏங்க அப்புறமா உங்க எல்லார்டும் சொல்ல நினைச்சேன் நான் வந்து பாத்தீங்கன்னு நினைச்சோங்களேன் என்ன பண்ணா வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் வானேவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி நான் இன்ட்ரோ பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்து என் வாய் வந்து புடிச்சிச்சு சத்தியமா சொல்றேன் வாய் வந்து புடிச்சுக்குச்சா அனுலந்து என்ன தெரியல சாப்பாடு சாப்பிட்றேன் இப்போ வந்து பல்ல வந்து இப்போ கடிக்கடி நினைச்சு சரியான வலி அப்படியே இது சாப்பாடே சாப்பிட முடியல அந்தளவு வலி வலிச்சது பட் நான் என்ன பண்ணேன்னா வந்து டூ டூ த்ரீ டேஸ் அப்புறம் வந்து வீடியோல வந்து கத்தமாக சைலண்டா பேசிட்டு இருந்தேன் ஹாய் காய்ஸ் அந்த மாதிரி அப்புறமா வந்து வலி போயிச்சு இனி இதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்ல மட்டும் வனைவா சனி சொல்லி கத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே இப்ப வந்து அப்படியே வந்து உண்மையான உலகத்துக்கு வந்தாச்சு இங்கே நடக்குது ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கருக்கு வந்து இது கண்டுபிடிக்கணும் கோடை கண்டுபிடிக்கணும் போல இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரீம் வேர்ல்டுக்கே போயிடலாம் ஸோ ட்ரீம் வேர்ல்டில் ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பார்க்கலாம் ஆ இது பசலுங்க ஸோ இந்த பசில் முடிச்சா நம்மளுக்கு கோடு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த புல்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு இப்போ ரொம்ப தேவைப்படும் நம்மளுக்கு வந்து இப்போ வெளியே போயிட்டோடனே சில அனிமல்ஸ்லாம் வரும்ல ஸோ அதுக்கு ரொம்ப தேவைப்படும் ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து சால்வ் பண்ணணுமா என்னடா ட்விஸ்டி இது ஒரே பைப்பமா இருக்குது ஓகே அந்த லாக்கருக்காக தான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து சுத்து ஓகே எயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் சைடில் ஒரு எயிட் இருக்கு இங்க வந்து த்ரீங்க இது த்ரீ அது வந்து எயிட்டு டவுட் இல்ல த்ரீ எயிட்டு நெக்ஸ்ட் சீக்கிரம் த்ரீ எயிட்டு இருங்க இப்படி சுத்தி வைப்போம் இல்ல இல்ல த்ரீ எயிட்டு தான் டவுட் இல்ல ஓகே கீழே வந்து பாத்து நினைச்சோங்களேன்

ஃபைவ் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரு போட்டாச்சுங்களா இப்போ டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா

அதனால தான் இப்ப நம்ம அம்மா வந்து பாத்தீங்கன்னு நினைச்சோங்களேன் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் படுத்திருக்காங்க ஸோ நம்ம அப்பா வந்து இன்ஃபெக்ட் ஆகாதனால மிலிடரிக்கு போய் உதவி செஞ்சுட்டு இருக்காரு பரவாயில்லையா நம்ம அப்பா வந்து உண்மையிலேயே நல்ல மனசு கொண்ட ஒரு மனுஷனாக தான் இருக்காரு ஓகே இப்ப நம்ம வந்து பாத்துக்கோங்களா நம்ம தங்கச்சி பார்த்துட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கு போறோம் மெயின் டோர் ஓபன் பண்றதுக்கு நம்ம பழைய உலகத்துக்கு போகிறோம் ஓகே

அங்கே ஒரே ஒரு பலூன் தான் இருக்கு அதுவும் இப்போ செட் ஆகலாம் முடிஞ்சிச்சு நம்ம கதை ஸோ நெக்ஸ்ட் இந்த சோஃபாவண்ட ஒரே ஒரு பலூன் இருந்துச்சு எனக்கு அங்கே போக பயமா இருக்கு ஏன்னா தான் கிளவுன் இருக்கான் சத்தம் கேட்குது தான் ஐயோ வெளியே போவே இருக்குது ஓகே ஒரு பலூன் அதை ஓடி போய் வச்சிட வேண்டியதான் வேற பலூனே இல்லையாடா நான் எங்கடா போவே ஓ இங்க இருக்கா டேய் எங்க பலூன் எல்லாமே காலிங்க அப்போ வேற எங்கேயோ பலூன் இருக்கு இருக்கா என்ன

அப்படிதான் நினைக்கிறேன் இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கு சரி ஓகே இப்போ கிளவுன் எங்க இருக்கான் வெளியே போயிட்டானோ ஐயோ இங்க தான் நிற்கிறோம் எங்க எங்க துணிச்சுக்க எங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாச்சு பண்ணி நிற்கிறான் பாத்தீங்களா ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் டே தாங்கா திருவிய இந்த உரண்டா மண்டை வந்து தாங்க திருவி வச்ச மாதிரி ஐயோ வரானே அண்ணே உங்க மண்டை தாங்கா மாதிரிலாம் என்ன ரொம்ப சூப்பராக ஸ்டைலா இருக்குண்ணே ரஜினிகாந்த் கூட அடுத்த படத்துக்கு இந்த ஸ்டைல அக்கா போறாருன்னா பார்த்துக்கோங்களேன் அவரே உங்களை பார்த்து இன்ஸ்பைட்டார்னே

நம்ம போயிட்டு ஸ்டைல் கட்ட போகிறோம் நினைக்கிறேன் சரி ஓகே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம தங்கச்சிக்கு வந்து மருந்து கொண்டு வந்துடலாம் ஏய் போலீஸ்காரு கட்சியெல்லாம் வந்து எனக்கு சத்தியம்னா இல்லை என்னது எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க ஏன்னா இங்கே ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சண்டை போடுறாங்க இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ மில்டரியா இருந்து ஹாஸ்பிட்டல்லையும் அப்புறம் மிலிட்ரியும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே வேற மெடிசனே இல்லை ஸோ எவ்வளவு உங்க உயிரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ காப்பாற்றி மெடிசனே இல்லையா அப்புறம் தங்கச்சி உன் உயிர் அவ்வளோதானா அண்ணாத்த படத்தில் வர மாதிரி திண்டாக்கு 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 பண்ணலாம் நம்ம வந்து எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நம்ம எடுத்து நம்ம தங்கச்சி போட்டு உயிரை காப்பாற்றி விட்டுடலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் எங்கடா இருக்கு என்னது வெஸ்ட்லேண்டு அங்கே இருக்கா நான் போனோம் என்னது சர்க்கஸ் டேய் ஹாஸ்பிட்டல் சொல்றானா என்னது சாவ புதைக்கிறானோ டேய் சுடுகாட்டுக்கெல்லாம் வழி சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வழி சொல்லுங்களா வெறுப்பத்துறாங்களே சரி அது நான் அது ஃபார் சிட்டி ஆ அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலு ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே ரொம்ப தூரம் இருக்கா இருக்கும் இது சரி ஓகே அவங்க போகலாம் நாராக போயிட்டு ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நாராக போயாச்சு ரைட் எடுத்தாச்சு ஐயோ மிருகம் வர ஊரில் சுற்றுலாங்களே நம்ம கிட்ட லிச்சு லிமிட்டெட் புல்லெட்டுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேக் கொஸ்டன் ஆடிட்டு இருந்தோம் அதில் இது சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேக் கொஸ்டன் ஆடிட்டு இருந்தேன் அதில் எப்படின்னா வந்து அன்லிமிட்டெட் புல்லட்டு என்ன கன்று வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி கிடையாது அந்த கண்ணா அந்த கன்று தான் பஸ்ஸு அப்புறம் இந்த கண்ணாக இந்த கன்று தான் பஸ் அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும் சரி ஓகே ஓரம் பேசாமல் லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு அந்த நல்ல காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போட வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கு நண்பர்களே புரியுதா உங்களுக்கு சரி ஓகே நீங்கள் என்னென்னா சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்கள் வீடியோ லைக்குக்காக சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாராக போயிட்டு ரைட் எடுக்கணும் ஓகே நாராக போயிட்டு ரைட் எடுத்துட்டு அடுத்த ரைட் எடுக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஹாஸ்பிட்டல் வரும் சரி சீக்கிரம் தம்பியா ஐயோ ஐயோ ஜட்டி பண்ணி ஜட்டி ஜட்டி ஏன் ஜட்டி போல படுத்து தூங்க தூங்கு கண்ணா தூங்க ஓகே இப்ப நான் வந்து அப்படியே ரைட் எடுத்துட்டு போக வேண்டியதான் சீரோனா தம்பி டேக் ரைட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எதுவும் மேப் வச்சு என்னது நோ என்ட்ரி ஆகிட்டா நோ என்ட்ரின்னு தாங்கி அண்ணனு சரி இப்போ எங்கே போகிறது எங்க பின்னாடி தாங்க போகணும் ரைட்டு தாங்க எடுக்கணும் ஆனால் நோ என்ட்ரின்னு இருக்கு என்ன இது நோ என்ட்ரி டேய் பார ஓ இங்கே கேட் இருக்குங்க டே நோ என்ட்ரியா யாருமே இல்லை அது ஊருக்குள்ளே என்னடா என்ட்ரி அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே போக வேண்டியதான் ஸ்டைலாக இங்கே பாருங்கள் சைடில் வீட்டில் இருக்கலாம் எல்லாம் பார்ப்பானுங்க யாரா இவன் இந்த நேரத்துலயும் தனியா ரோட்டுக்குள்ளே போறானே பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க வெளியே வாங்க சண்டை போடலாம் என்னடா என்னடா அவன் தம்பி பாட்டு பாடுறதை டிஸ்டர்பன்ஸ் பண்றான்டா அவன் வீட்டுக்கு பாட்டு பாட மாட்டானு சொல்லி ஏங்கிட்டு இருக்கானுங்க பாட்டு பாடா டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க என்னது டெத் பார்க் ரொம்ப அருமையான இடம் வந்து பாருங்க டேய் நான் வந்து பார்க்கணுமாடா வந்து பார்க்கணுமா இல்லை வந்து சாப்பணுமா ஒழுங்கா சொல்லு வந்து நான் வந்து பாக்கணுமா இப்படிலாம் ஞாபகம் பாருங்களா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிடுவானுங்க சாச்சி விட்டுருவாங்க சரி ஓகே புல்லட் ஓகே ரெண்டு பிஸ்டல் போல் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் புல்லட்ஸ் வந்து ஒன்னு கிடைச்சிருக்கு ஏண்டா ஷார்டன்னே இல்லையா இதுல புல்லட் தரானு பாத்தீங்களா நீங்க ரொம்ப நல்லவங்க ஓகே அடுத்து வந்து இந்த இந்த வாயனை போட்டு தள்ளியாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நைஸாக நுழைஞ்சு போயிட வேண்டியதான் எங்கன்னா இருக்கு ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டல் 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 வெரி சிட் ஆ இங்க இருக்கு இங்க இருக்கு ஆ இதுதானே ஹாஸ்பிட்டல் எராக அந்த லெஃப்ட் எரு தப்பி தப்பி லெப்ட்டு லெப்ட் ஐயோ லெஃப்ட் யூ யூட்டர் அடிக்கிறானே சரி ஓகே எங்க எம்பி ஃபைங்க இது எம்பி ஃபை தானே ஃப்ரீ ஃபயர்ல வந்து இது எம்பி ஃபைன்னு சொல்லுவாங்க அது எல்லாரும் இங்கே வராதீங்க இங்கே வந்து ட்ரக்ஸ் வந்து காலி அடிச்சு அப்புறம் உள்ள செய்கிற தொழிலாளியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்டா இங்கே ட்ரக்ஸ் இல்லைன்ட்டானுங்க வெளியே போட்டானுங்க நீங்கள் வந்து மருந்து எல்லாம் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எவனை தோறான் ஏய் ஏ வா இங்கே இங்கே வா இன்னும் வாயிடா இது தம்பி ஏதோ டைனோசோட இன்னும் தார பாங்க போல இருக்கே இன்னும் வாயி சரி ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இது பண்ணி விட்டுருவோம் கண்ட்ரோல் சில போயிட்டு எய்ம் இருக்கான்னு பார்க்கலாம் எய்மு எங்க எய்ம் இல்லைங்க ஓ நோ திஸ் இஸ் திஸ் இஸ் எஜுகேஷன் இஸ் வெரி பேடு அந்த நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ அன் ஐடென்டிஃபைடு ஏன் என்னடா ஒரு இதுலடா குடும்பங்களாம் இதெல்லாம் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து புல்லட் ஷார்ட் கன் புல்லட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து ஒரு பத்து புல்லட் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இதையாவது எது கொடுத்தானுங்களே சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு போடு செவ்வாயில் சூப்பரா ஓகே இப்போத்தையும் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருக்கு புல்லட்ஸ் ஒரு அளவுக்கு இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண் யார் அணியே எப்படி வந்தால் பார்த்தீங்களா இரு இரு தம்பி தம்பிங்க வா நீ நீங்க வா இல்லை இல்லை ஜட்டி போட்டிருக்கியா ஏன்னா ஜட்டி போடாமல் வைக்காம எல்லாமே வெளியே சுற்றுறியே உங்கள் வீட்டில் உங்களை திட்ட மாட்டாங்களா இல்லை திட்ட மாட்டாங்களான்னு கேட்குறேன் கிடியாட்டி ப்ரோ ஓகேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஸ்டார் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ கண்டுபிடிக்கணுமா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஆ இங்கே இருக்கு இல்லையா சரி என்ன அது சரி ஷார்ட் இன் புல்லட்டு எங்க அண்ணா ஷார்ட் புல்லட் தராங்க கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து ஒரு பத்து புல்லட் சேர்த்து வச்சிருவேன் நினைக்கிறேன் ஸோ இந்த புல்லட் இருந்தாலே போதுங்க நம்ம வந்து ஷார்ட் இன் கூட அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது நான் தடவை ஏதோ ஸ்லிப்பு ஏன்னா போனாலே தம்பிங்களா என்ன சிலிப்புனா போட்டிருப்பாங்க நான் வந்து தம்பி புல்லட்லாம் இல்லைப்பா இல்லப்பா அப்புறம் வந்து மருந்துலாம் இல்லைப்பா இல்லப்பா வராதிங்கப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க சோ இருந்தாலும் நம்ம வந்து தேடுவோம் ஓகேங்களா ஒரு ஃப்ளூக்கில் கிடைச்சிச்சுன்னா கூட நம்ம தங்கச்சி உயிரை காப்பாத்திடலாம் ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு இங்கே ஒரு ஸ்லிப் இருக்கு ஏன் ஸ்லிப் இல்லைங்க அது ஏ ஃபஸ்ட் எய்ட் கிட்டுங்க இதை போய் ஸ்லிப்னு சொல்லிட்டுன்னே வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ ஓகே இந்த ரூம்ல போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு அப்புறம் வந்து இல்லைங்க அது புல்லட்டுங்க ஷார்ட் இன் புல்லட்டு ஸோ இது கிடைச்சிச்சுங்க ஸ்டார் கேஸ் கீ கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூணு புல்லட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி உங்க ஆதருக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல போக வேண்டியது எங்க இருக்கு லிஃப்ட் லிஃப்டா ஸ்டார் கேஸா ஓ ஸ்டார் கேஸா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஓகே ரெண்டாவது ஃப்ளோரில் போயிட்டு என்ன இருக்குது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத போய் செக் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு முடி வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கே சீக்கிரமாக ரீச் பண்ண வச்சிருங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் புல்லெட் புல்லெட்டு இங்க ஒரு புல்லெட்டு புல்லெட் எடுத்தாச்சு இப்போ தம்பி 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 என்ன தம்பி என்ன தம்பி சாப்பிட தம்பி இருக்கு தம்பி தர தம்பி வாரம் ஆளி மண்டே போகிற ஆளி மண்டே இடம்

பலூன் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா அதில் வந்து நான் ஆறு மாஸ்க் கலெக்ட் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மாஸ்க் இருந்தால் தான் வந்து எஸ்கே பண்ண முடியும் பட் அந்த மாஸ்க் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடவே இல்லை ஸோ அது வேணா கூட கேளுங்க நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா ஸோ ஏன்டா இப்போ திடீர்னு ஆர்ஆர் கேம் ஸ்கூலில் திடீர்னு இறங்கிட்டு அப்படின்னு கேட்குறீங்க ஒரு ஆறாரு கேம் ப்ரோ பிளேயராக இருந்துட்டு ஆறாரு கேம் போனால் என்னங்க நியாயம் ஆறாரு கேம் ஆடுவேன் இனிமேல் ஃபுல்லாக ஆறாரு கேம் தான் போட்டு அப்படியே அடிச்சு தூக்க போகிறேன் தம்பி தம்பி வாங்க தம்பிங்க வா சுட்டா சுட்டா வாந்தி எடுக்கிறான் இன்னும் சுட்டா வாந்தி எடுக்கிறான் தம்பி யார் சமையே சுட்ட வாந்தி எடுக்கிறான் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்ல இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து நேராக போகலாமா ஓகே நேராக போவோம் இவனுக்கு போற போகிற வழியிலலாம் ஏதோ மருந்து மருந்தாக போட்டு வச்சிருக்கானுங்க பட் இந்த மருந்து நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மருந்து வேணும் ஸோ இப்போ எப்படி கொரோனா மருந்துன்னு இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு மருந்து இருந்தால் நம்ம தங்கச்சியை குணப்படுத்த முடியும் என்னடா இது டோர் லாக்ல இருக்கு நங்க கனவு உலகத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துச்சு. நம்ம இப்போ கனவு உலகத்துக்கு போறோம். அப்பறம் வந்து பார்த்தினா அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களா இப்போ நாம வந்து கனவு உலகத்துக்கு போலாம். சீர தம்பி ஓடு ராஜா ஓடு. ஓடு ராஜா ஓடு. ஓகே வந்தாச்சு. ஐடி ஓடு. ஓகே இப்போ நம்ம வந்து உண்மையான உலகத்துல இருந்து கனவு உலகத்துக்கு வந்தாச்சு. ஆமா இப்போ அந்த கிளவுன் இவருவானே இருக்கா தெரியலையே. ரொம்ப பயமா இருக்குதே. வந்தான்டா. வந்தான்டா வாசம் பில்ட்டே. உன்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டாய் நான் எவ்வளவு பெரிய ஆளு என்னன்னு ஓட முடியாது இன்றியா நீ தப்பி ஓகேங்க எங்க அப்புறம் வந்து இதை சொல்லலாம் இப்படி இதை பிடிக்க சொல்ல மாறேன்ட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன் எப்படி சொல்கிறது சரி சொல்கிறேன் சொல்ல வேணாம் நினச்சேன் பட் பரவாயில்ல சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களா அப்போ டெட் பார்க் போட ஞாபகம் இருக்குங்களா அப்போ நான் கரெக்டாக டுவெண்ட்டி கே இருந்தேன் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் என் சேனல் பற்றி எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஸோ அப்போ நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கே சம்திங் இருந்தேன் அப்போ நான் வந்து டெட் பார்க்கு டூ ஓகேங்களா டெட் பார்க்கு டூவில் பார்ட் டூ போட்டேன் தெரியுமா அப்போது வந்து பார்ட் டூவில் சாரி பார்ட் த்ரீ அப்போ என்ன சொல்லியிருப்பேனா வந்து வீடியோவில் வந்து எனக்கு வந்து கோல்டு இருக்கு நண்பர்களே ஸோ வாய்ஸ் லைட்டாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லியிருந்தேன் பட் அது உண்மைலாம் கிடையாது இப்போ நான் கோல்டு கிடையாது அப்போ வந்து எப்படி சொல்கிறது வீட்டில் வந்து வீடெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதனால நான் என்ன வந்து ஒரு நாள் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு அதாவது வந்து இப்போ வந்து மே மந்த் மேல மார்ச் ஸோ மார்ச்னு சம்மர் சீசன் ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண மொட்டை மாடிக்கு போயிட்டுலாம் வீடியோ ரெடி பண்ணேன் அப்போ வந்து வெயில் ஸோ அந்த வெயிலே உக்கன்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போது அந்த சரியான வேர்வை கொட்டிச்சு அது வந்து எப்படி சொல்கிறது நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குளிச்ச அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அப்படி ரெடி பண்ணேன் அந்த டெத் பார்க் டூவோட எண்டிங்கு பட் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் பார்த்து இருக்கு அப்புறம் சொன்னீங்க எனக்கு அது அப்போ எனக்கு அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலங்க நான் போய் ரெக்கார்ட் பண்ணுதுலாம் பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா ப்ரோ செமையாக இருக்கப்போ அப்படின்ட்டு அது வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஹாப்பினஸ் ஆயிடுச்சு ஓகே நம்ம ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் ஓகே வீடு ஜீஸ் பேக் டு த கேம் அப்படின்ற பெரிய திருப்பி இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே வந்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ இங்கே வந்தாச்சு சுட்டு முடிச்சாச்சு ஆ இங்கே இருக்கா மாருங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இவன் தான் மருந்து கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்கிறான் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க ஏங்க இவன் தாங்க மருந்து கண்டுபிடிச்சிருவான் இவன் மருந்து வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கா ஆனால் எங்கேன்னு தெரில ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஊரில் நிறைய சாவு வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க நான் வந்து எல்லோரையும் புதைக்கிறோம் பட் இப்போது சுடுகாடு சுடுகாடு வந்து டெட் டெட் பாடியை புதைக்கவே இடம் இல்லையா ஸோ வந்து கொஞ்சம் எல்லாம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ ஓ இரண்டாடு அந்தளவோட அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சுடுகாடுக்கான இது கிடச்சிருக்கு அது பண்ணாது சாவி கிடைச்சிருக்கு ஸோ சுடுகாடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இப்போதைக்கு இருக்கான் ஓகேங்களா அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த டாக்டர் வந்து இப்போ சுடுகாடில் படுத்துட்டு இருக்காப்புல அவரோட சிமெண்ட்ரி ஓப்பன் பண்ணி அவரு மருந்து எங்கே வச்சுருக்காரு அப்படின்றத இப்போ நான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ரிக்குள்ளே போயிட்டு இந்த டாக்டர் வந்து மருந்து எங்கே தான் வச்சிருக்காரு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணலாம் சரி ஓகே உங்களுக்கு கீழே போவோம் இங்கே தான் கீழே போகிறோம் ஓகே கீழே வந்தாச்சுங்களா ஓகே இப்போ எப்படி வெளியே போகிறது ஹாஸ்பிட்டலில் விட்டு ஆஹா ஏதாவது வழி கண்டுபிடிக்கணுமே எங்கடா போய் வழி கண்டுபிடிக்கிறது சிறுபிக்கா போகுமா கரெக்டே இல்ல இது தவறான வழி இது இதுவும் தவறான வழி இது போகக்கூடாது இது பார்த்தாலே தெரியல தவற வழின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே போகணுமா ஏங்க ஐயோ இங்கே இதுக்கெல்லாம் நான் போன ஷிட் ஏங்க அது தவறான வழிங்காச்சா தெரிஞ்சே போனேங்க அது எப்படி மைண்டு ஒரு மாதிரி ப்ராப்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் போவோம் தெரியுமா அந்த மாதிரி போயிட்டேன் ஏன்டா இப்படி இருக்கேன்னு தெரியல நான் மட்டும் இப்படியே எல்லாருமே தெரியல ஸோ ஓகே சரிமா வந்து பார்த்து நினச்சோம் எங்கே போய் ரைட் எடுக்கணும் கரெக்டாக வந்தாச்சுங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்து நினைச்சோங்களேன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ரிக்கு போகலாம் ஸோ சிமெண்ட்ரிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ பார்ட்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதி ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ரி அண்டை போயிட்டு நம்ம டாக்டரோட இது அது போனது சாவு போனவருக்கு பார்த்தீங்களா அதை போய் தோண்டி அவர் எங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது போன மெடிசன் எங்கே வச்சிருக்காரு அப்படின்றத செக் பண்ண போகிறோம் ஓகே மேப்பில் வந்து பார்த்திங்கன்னு நினச்சோங்களேன் இப்போ வந்து குறி வச்சாச்சு ஸோ இப்போ மேப்பை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்து நினைச்சோங்களேன் அந்த சிமெண்ட்ரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடுக்கு போகிறோம் தமிழ்ல பேக்ல சுடு பேக் வலிக்கிதாடா பேக்ல வாங்கினா ஓகே சீரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களா பேக்ல நல்லா சுத்து அவன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமெண்ட்ரி நெருங்கியாச்சு தாங்கலையா தம்பே தம்பே தம்பி தம்பி இப்படி இருக்கிறோம் இது நல்லா இருக்குங்க கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா ஸோ ஆண்ட்ராய்டோ கிராஃபிக்ஸ் கம்பேர் பண்ணால் சூப்பராக இருக்குது அதெல்லாம் வந்து குறைய சொல்லக்கூடாது ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக போகணும் இந்த கேட்டை தாண்டி போகணுமோ அப்படி தான் நினைக்கிறேன் சரி ஓகே கேட்டை தாண்டியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் சிம் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு லெஃப்டாக எடுத்து லெஃப்ட் தான் நினைக்கிறேன் சரி லெஃப்ட் எடுத்துருவோமா இருங்க ஓகே இதான் நினைக்கிறேன் சரி போலாம் ஆ வந்துச்சுங்க ஸோ ரைட் ஹேண்ட் சைட் எங்க இது இல்லைங்க சிமெண்ட்ரி அது ஏதோ வேலிங்க வீட்டோட வேலி ஓகே இங்கே இருக்கா ஒன்று ரெண்டு மூணு ஏங்க

அவருக்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க சார் அவர் குறுக்க சார் சொல்லிட்டு ஓட்டான் இடத்துக்கு வந்து வாட்ச்மேன் வேணுமா ஏன்டா என்ன பார்த்தா உங்களுக்கு வாட்ச்மேன் வேலை வர மாதிரி இருக்குல்ல நான் மிலிட்ரியோட பையன் என்னை வந்து வாட்ச்மேன்ல பார்க்க சொல்றேன் சரி பார்த்துக்கலாம் ஓகே சோ சாவி வச்சு இப்போ நம்ம இந்த டோருக்குள்ளே போக போறோம் பட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னு நம்ம வந்து பார்ட் ஒன் முடிச்சுக்கலாம் பார்ட் டூ வந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு இல்லைன்னா ரெண்டு நாள் விட்டு கண்டிப்பாக நான் போட்டுடுறேன் ஸோ டோன்ட் வெரி டோன்ட் வெரி பி ஹாப்பி ஓகேங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல அடுத்த பாட்டு என்னென்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பாய் ஃப்ரம் வீட்டு ஜி